வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் சமகால அரசியல் நிகழ்வுல பாக்குறீங்களா தமிழக அரசியல் நிலவரம் என்ன பண்றது ஒரு பக்கம் குஸ்புன்ற ஒரு அரசியல் அறிவியலி முட்டாள் ஏதோ ஆயிரம் ரூபாய் வந்து பிச்சையா போட்டுட்டு நீங்க ஓட்டு கேக்குறீங்களா என்னன்னாக்கா அந்த சனாதன புத்தி மே அந்த மேட்டுக்குடி புத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இவங்க மகாராஷ்டிரால வந்துட்டு பஞ்சம்பளைக்க வந்த வந்தே கூட்டம் ஓ அவங்க இவங்களோட பூர்வீகம் இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல சொல்லக்கூடாததுதான் இதெல்லாம் எத்தனையோ நின்ற போது இதெல்லாம் இதெல்லாம் அந்த ஒரு விஷயம்தான் தான் நம்ம வந்துட்டு இது பண்றோம் பஞ்சம் பொழைக்கிறதுக்காக இவங்க குடும்பத்துல எப்படி வறுமையில இருந்து கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு தெரியும் வறுமையில கஷ்டப்பட்ட ஓரத்தை கண்டிப்பா இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டோம் ஓகேங்களா இதெல்லாம் வந்துட்டு நம்ம இது அவங்க சொன்னது கவுண்ட் சொல்லும்போது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் சொல்றது நமக்கு கூசக்கூடிய ஒரு வார்த்தைகள் ஏன்னா இது வந்து என்னன்னாக்கா சாமானிய உழைக்கும் நடுத்தர மக்களுக்கு பொதுவாக பாஜக இந்த சனாதன கும்பனுக்கு எந்த மாநில அரசு தமிழ்நாடு இல்லை எந்த மாநிலத்திலும் முற்போக்கு அரசியலே முன்வைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாராக இருந்தாலும் கம்யூனிஸ்டர்கள் ஆட்டி யாராக இருந்தாலும் சரி அவன் இந்த மக்களுக்காக ஏதாவது ஒரு நலத்திட்டம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அரசினுடைய அரசுக்கு வர வரி வருவாய் வச்சுட்டு அவங்க திட்டங்களை நிறைவேற்றும் போதெல்லாம் இத வந்துட்டு இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்துவாங்க அதுவும் குறிப்பா வந்து பாஜக ரேவடி கல்ச்சர் இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் இந்த ரேவடி கல்ச்சராலதான் நாட்டின் பொருளாதாரமே வீணா போச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு இதெல்லாம் இந்த நலத்திட்டங்கள் அதாவது வந்துட்டு ஏழை சாமானிய மக்களுக்கு எந்த சலுகை உதவிகளும் திட்டங்களும் கிடைக்க கூடாதனால இந்த மாதிரி கொச்சப்படுத்துவாங்க இந்தியாவிலேயே அதிக அளவிலான நலத்திட்டம் தமிழ்நாட்டில வந்து அதிகம் கொடுக்கறாங்க அடுத்து கேரளாவில வந்து கொடுக்கறாங்க இந்த ரெண்டும் ஏன்னா இது ரெண்டுமே முற்போக்கு மண் முற்போக்கு விளைந்த மண் அதனால இங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்க ஏன்னா இந்த ரெண்டு மாநிலங்களும் பாத்தீங்கன்னா தான் என்ன போதாது அடுத்தவனு முன்னே இப்ப கூட நம்மளோட வரி பணத்தை எடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கும்போது கூட ஏன்டா என் பணத்தை எடுத்து மட்டும் கேக்கல எங்களே எங்களுக்கு அதே மாதிரி குடுறா அப்படின்னு தான் கேட்குது நீ உத்தரப்பிரதேசத்தை கொடுக்கவே வேண்டாம்னு என்னைக்குமே தமிழ்நாட்டு மக்களோ தமிழ்நாடு அரசு கேட்டதுல எங்களுக்கும் அவனுக்கு கொடுக்க மாதிரி உரிய பங்கீடை குடுன்னு தான் கேக்குறாங்க அவனுக்கு உரிய பங்கீட்டுக்கு மேல கொடுக்கற எனக்கு அட்லீஸ்ட் உரிய பங்கீட்டாவது குடுறான்னு கேட்கறோம் இதுதான் நமக்கு அவங்களுக்கான அரசியலை தவிர வந்து பார்த்தா குஷ்புவோட பார்ப்பன அதாவது சனாதன சாணிகளை திங்கிற இந்த கும்பலுக்கு மக்களுடைய நலனை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் இப்படிதான் இருக்கும் அந்த மல புத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மலையில வந்துட்டு மூளைக்கு பதிலா மனித மலம் இருக்கிற இந்த கோஷ்டிங்க தான் இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அதை கொச்சப்படுத்துவாங்க அதே வந்து பாருங்க இப்ப குஷ்பு வந்து ஒரு சினிமா பட தயாரிப்பாளர் தானே ஆமா தமிழ் பட தலைப்புகளை இயக்குனர் தமிழ்ல வந்துட்டு இல்ல தயாரிப்பாளர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு தமிழ் படத்துல தமிழ் பட திரையுலகத்தை தமிழ்ல டைட்டில் வச்சாக்கா சலுகைகள் சலுகைகள் இருக்கு ஆமா இது வந்துட்டு தான் கலைஞர் அவர்கள் காலத்துல கொடுத்தாங்க அன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது சலுகைகளா போகுது ஓகே அதே வந்துட்டு நம்மளுடைய மாதிரி ஏழை நடுத்தர பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு அரசாங்கம் உதவி செய்யுது அப்படின்னாக்கா அதுக்கு பேரு பிச்சைன்னு வராங்க கல்ச்சர்னு வராங்க இவனுங்களுக்கு மக்களுக்கு கொடுத்தா சலுகை இல்ல தொடர் இப்ப ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை வந்து கார்பரேட்டு தள்ளுபடி பண்றாங்க அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல அதுதான் நாம கேட்கறது நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து கார்பரேட் பிச்சைக்கார முதலாளிகளுக்கு நான் இதெல்லாம் தெரிஞ்சதான் சொல்றேன் அவனுங்களுக்கு இந்த ஒன்றிய பிரதமர் அவன் நிர்மலா சீதாராமனும் கடன் தள்ளுபடி பண்றாங்க இதெல்லாம் எந்த விதத்துல இருந்தாலும் அதுவும் பிச்சைதான் எனக்கு தெரிஞ்சு நமக்கு குடுக்கற இந்த ஆயிரம் ரூபாயில இந்த தொகையை விட அவர்களுக்கு தள்ளுபடி இருபது கோரி இருபது கோடி வரைக்கும் பண்ணிருக்கிறாங்க ரைட் ஆஃப்ன்ற என்ற பேருலயும் லேயாஸ்ன்ற பேர்லயும் சாமானிய மக்களுக்கு புரியாத வார்த்தைகள் இப்ப வங்கி நடைமுறைகள் என்ன நமக்கு எல்லாம் தெரியாது அவங்களுடைய கோடிங் விடு இப்ப கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு சாமானிய மக்கள் புலங்கறதுக்கும் கோர்ட்டுக்கும் நிறைய வித்திய வார்த்தை வீசுதான் ஒரு நிறுவனத்துக்கு அப்படி இருக்கும் போது இந்த ரைட் ஆஃப் லே ஆஃப் எல்லாம் மக்களுக்கு புரியாது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை ஜாலங்களை வைத்துக் கொண்டு நம்மளுடைய வரிப்பணத்தை எடுத்து காப்பேட் முதலாளிகள் கடன் தள்ளுபடின்ற பேர்ல அவர்களுக்கு பிச்சை போட்டு அந்த கடன்களை தள்ளுபடி பிச்சை போட்டு அவர்கள் வெளிநாடு தப்பி ஓடுவதற்கு ஒரு தொகையை வந்துட்டு இவர்கள் கட்சிக்கு பிச்சையா வாங்கிக்கிறாங்க பிச்சை கப்பையிலங்க ஆனா இத பத்தி எல்லாம் இவங்களுக்கு வந்து பேச ஏன் இவங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவரு மாசம் பத்து லட்சம் வாங்குறாரு மாசம் எட்டு லட்சம் பிச்சை எடுக்க பிச்சை கலப்பையன் நமக்கு அப்படி ஒரு நண்பர் கிடைக்கலையே தோழர் அது நமக்கு எல்லாம் கிடைக்காது உங்களுக்கு நான் எனக்கு நீ இந்த மாதிரிதான் நமக்கு வந்து கிடைக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இல்ல இவர்களே பிச்சை எடுத்து வாழ்றவங்க இன்னொன்னு பாருங்க இந்த மாதிரி நலத்திட்டங்களை வந்து கிண்டல் அடிக்க இன்னொரு நபர் இருக்காரு இவருடைய டோன் எல்லாம் பாருங்க அப்படியே இருக்கும் வலதுசாரிக டோன் சீமானும் இந்த மக்கள் நலத்திட்டங்களை கிண்டல் அடிப்பாரு அவரே இதே மாதிரியான வார்த்தைகளை தான் பேசுவார் அப்படியே குஷ்பு இவங்க இலவசங்களால் நாட்டை சொல்றாங்க ஜிஎஸ்டில அதிக பங்களிப்பு அளிக்கிறது தமிழக தான் அதிக தொழில்துறை வளர்ச்சியில பங்களிக்கிறது தமிழகம் தான் அதிக பொருளாதார வளர்ச்சியிலும் பங்களிப்பது வந்து தமிழகம் தான் நம்ம மாணவர்கள் அதிக மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதும் தமிழ்நாட்டுல தான் இலவச கல்விகளும் சரி இலவச மருத்துவம் சரி தமிழ்நாட்டுல தான் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஆரம்ப கிராம சுகாதார நிலையங்கள் இருக்கு மருத்துவமனைகள் இருக்கு எல்லா வசதியும் இருக்கு நாம எங்க இலவசத்தை சீரழிச்சிட்டோம் இது வந்துட்டு தொடர் வந்துட்டு நான் இது சொல்றேன் இந்த இலவசம்ன்ற வார்த்தை நம்ம பயன்படுத்தணும் அவசியம் இல்லை ஏன்னா இது வந்துட்டு உரிமை இல்ல ஆமா உரிமை என்ன வந்து பாருங்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்சி அமைக்கப்பட்ட போது மதிய உணவு திட்டத்துல திட்டத்திலிருந்து எல்லா திட்டங்களையும் இது பண்ணும்போது இலவசம் சொல்லுவாங்க ஸ்கூல்ல ஸ்கூல்லதான் சாப்பாடு போறாங்களா சும்மா தானே போறாங்க அப்படிம்பாங்க அப்போ ஒரு குடுதல் இருக்காது மக்களுக்கு சமான் ஒரு வார்த்தை ஆனா அரசாங்கமும் இலவசம் அப்படின்னு சொன்னாங்க இலவச அரிசின்னு சொன்னாங்க அப்ப ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா இல்லப்பா இது ஏதோ ஒரு வார்த்தைகள் வந்துட்டு இதா இருக்கு வார்த்தையை சரியா பயன்படுத்தா விலையில்லா அப்படின்னாங்க கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் அப்படி பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காலம் மாறுது இதுலயும் ஏதோ ஒண்ணு மா அந்த வந்துட்டு மட்டம் தட்டுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கனோடனே தான் இந்த திராவிட மாநிலாட்சி வந்துட்டு இதுக்கு புதுசா ஒண்ணு இது பண்ணணுன்றது உரிமை அப்படின்னு நானுங்க மகளிர் உரிமைதுமே இல்லை எல்லாத்துக்குமே நாட் ஒன்லி இது இந்த அரசு பள்ளியில படித்த மாணவிகளுக்கு மாதம் ஆயிடும் அதுவும் உரிமை பணம் ஓகேங்களா இது எல்லாமே நமக்கு சேர வேண்டிய உரிமை பணம் ஒன்றிய பிரமா நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழை மக்களுக்கு சேர வேண்டிய உரிமை பணம் வந்து பாத்தீங்கன்னா பணக்கார முதலாளிகளுக்கும் பணக்கார குடும்பம் அவங்க வீட்டு அடுப்படிகள்ல போயிட்டு இருக்குது அவர்களுக்கு விட்டு கொடுங்கன்னு சொல்லி கேஸ் சப்சிடியை வந்து விட்டு கொடுக்க சொன்னாரு அதுவும் அப்ப உரிமைன்னு தான் சொல்லப்பட்டது ஏழை நடுத்தர மக்களுடைய உரிமை பணம் சொல்லப்பட்டது ஆனா அந்த சப்சியும் திருடிட்டு போயிட்டா அந்த பிச்சைக்கார பசங்க இல்ல இன்ன வரைக்கும் சப்சிடி வரல இருபத்தி நாலு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு கேஸ் விலை ஏத்திட்டு

கர்நாடக மாநிலத்த சிவகுமார் அவர்கள் கேஸ் சிலிண்டர் வச்சு ஒரு பூஜை போட்ட ஓகேங்களா இது ஊரு சந்திரபாபு நாயுடு அவர் அந்த சிலிண்டர்லயே அவருடைய மோடியோட புகைப்படத்தை போட்டு இது வந்துட்டு வந்து நல்ல ரீச் ஆனதுனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு பண்ணினாலும் ஆனா மக்களுக்கு இங்க அரசியல் தெரிஞ்சதுக்குனால இதுக்கெல்லாம் ஒண்ணுதான் அண்ணாமல் வந்து சொல்லுவாரு கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே கொடுத்தாங்களா பாருங்க நாங்க நூறு ரூபாய் கொஞ்சம் ஏமா சொல்லிட்டு இருப்போம் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நா அரசு பெட்ரோலுக்கு நாலு ரூபா சொன்ன மாதிரி குறைச்சாலும் இவங்க கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுத்தா இவனுக்கு ஏத்திட்டு திரும்ப கொண்டு போய் அங்கேயே கொடுத்துருவாங்க இல்ல இந்த கேள்வி இல்ல இந்த கேள்வி இருக்குல்ல நூறு ரூபாய் இறக்கணும்னு சொன்ன அந்த தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஏத்தது யாருன்னு எல்லாம் மக்களுக்கே தெரியும் ஆமா அதனால தொடப்பு கட்டியோடு காத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றேன் பாஜக போகும்போது ஒவ்வொரு வீட்லயும் உண்மையிலே குடும்பத்தின் கஷ்டம் தெரிஞ்சா

அதிகமாயிருக்கு இதய நோயாளிகள் எண்ணிக்கை அதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் இந்த டயாபெட்டிக் ஆமா ஓகே கொரோனா தாக்குதலுக்கு அப்புறமேட்டு டயாபெட்டிக் வருது அது மூலமா இதய நோயாளிகளுடைய பாதிப்பு வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்க போல வந்து மருத்துவ செலவு ஆட்டோமேட்டிக்கா கூடுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து வருஷம் அஞ்சு ஆறு வருஷத்து முன்னாடி அமாவாசை சிக்ஸ் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபா சிக்ஸ் பிப்டி எடுத்தீங்கனாக்கா எட்டு ரூபா பதினோரு இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து நிக்கிது ஆமா அப்படி இருக்கும்போது சாதாரண சளி மாத்திரை அமாவாசை வந்துட்டு சாதாரண ஒரு சளிக்காக போடக்கூடிய மாத்திரை ஆன்டிபயாட்டிக் அந்த அளவுக்கு இதாயிடுச்சு இன்னைக்கு அந்த மருந்துகளே வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு அமாக்லேவ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரியான மாத்திரைகளை வந்துட்டு வாங்கி போட்டாதான் சளி சரியாகும் சாதாரண சளி ஜலதோஷம் முன்னாலாம் பாத்தீங்கன்னா சாதாரண ரெண்டு ரூபா மூணு ரூபாய் மாத்திரையில பத்து ரூபாய்க்குள்ள முடிச்சு போன விஷயம் ஆமா ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சளி வந்துச்சாலே ஒருத்தனுக்கு வந்து நூறு ரூபாய் பாக்கெட்ல காலம் அந்த அளவுக்கு இருக்கும் போது ஒரு சாதாரண ஏழை நடுத்தர மக்களுக்கு இந்த பிரதமர் நரேந்திரா கேஸ் வில அதுல ஒரு நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் பண்ணானாக்கா இன்னும் செலவாகிற ஆயிரம் ரூபாய் அப்படியே வந்துட்டு சேவிங்ஸ்ல வைக்கிறாங்க ஒரு பத்து மாசம் சேவிங்ஸ் பத்து மாசம் பதினஞ்சு மாசம் சேவிங்ஸ்ல வைக்கிறாங்கனாக்கா ஒரு காப்போன்னு தங்கம் வாங்கி வீட்டுல குழந்தைங்களோட சேஃப்டிக்கு கல்யாணத்துக்கு பயன்படுத்தலாம் இல்லைன்னா பையனோட காலேஜ் ஃபீஸுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவங்களால முடிஞ்சது ஆமா அதுக்கு வச்சிருக்கான் அதுக்கு இல்லன்னா குழந்தைங்க நிறைய அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா குழந்தைகளோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு கூட முடியாம ஒரு ஐம்பது ரூபா சாக்கு இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி கொடுமையால எத்தனையோ குடும்பம் தடுமாயிருக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு புது துணி கூட வாங்கி கொடுக்கணும்னா எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு அத்தனை குடும்பங்களுக்கும் இன்னைக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வந்துட்டு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு இதுதான் பெரிய ஆமா அந்த அளவுக்கு இருக்கும் போது இது போற போக்குல இந்த சாக்கடை எனக்கு ரொம்ப கடுப்பான விஷயமே என்னன்னாக்கா இவங்க எல்லாம் பிச்சை எடுத்த இது பண்ணாங்க இல்ல பிச்சை எடுத்தாங்கன்றத விட பணம் வந்துட்டாக்க கடந்து வந்த பாதைகளை மாறும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வந்து வழி இல்லாம இல்ல குஷ்பு அவங்க ஏசி ரூம்லயே படுத்து ஏசி கார்லயே போயிட்டு அந்த பணக்கார மக்களையே பாத்து பார்த்து அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை காசா தெரியலாம் ஆனா நாள்தோறும் நிலத்துல வேறு செஞ்சு உழைக்கிறவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய்ன்றது ஆயிரம் ரூபாய் மிகப்பெரிய பணம் இன்னைக்கு இருக்க சூழல்ல அதுவும் குறிப்பா இருக்காங்களே தோழர் அவங்களுக்கு வந்து இப்ப போயிட்டு இருக்காங்க இல்லையா நானே அப்படின்ற வாங்கிட்டு வந்துருவாங்க அதே குஸ்பு வந்துட்டு ரோட்ல பேரம் பேசி வாங்குறாங்களா இல்லையா ஆமா வாங்குறாங்க வாங்குவாங்கதானே அவங்க கொடுக்கிறது எல்லாரும் வாங்குவாங்கல்ல அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு இலக்கார புத்தி இருக்கிறதுனாலதான் நீங்க அந்த மாதிரி பண்றீங்க நாம இது வந்து சாதாரண மக்களுடைய உரிமைக்காக ஒரு சின்ன அவனுடைய கஷ்டத்துல எல்லா இப்போ பெரிய மாநிலத்துல கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் இருக்க ஒரு மாநிலத்துல கண்டிப்பாக வந்துட்டு எல்லா குடும்பங்களையும் போயிட்டு அரசாங்கத்துல உதவி செய்ய முடியாது ஆமா எல்லாத்துடைய குடும்ப பாரங்களையும் தீர்க்க முடியாது ஒரு அரசாங்கத்துல உறுதியா சொல்றோம் ஆனா குறைந்தபட்சம் செய்ய முடியும் ஒரு கல்லூரி மாணவனுக்கு முதல்வன் திட்டத்தின் மூலியமாக ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்களோ அது வந்துட்டு இதாகும் அரசு கல்லூரி படித்த மாணவிக்கு ஆயிரம் ரூபாய் ஆமா கல்லூரி மாணவிக்கு படிப்பு செலவுக்கு மூணு வருஷத்துக்கு இதெல்லாம் என்ன ஒரு புத்தகம் இன்னைக்கு வாங்கினாலே குறைஞ்சது ஐநூறு ரூபாய் இருக்கும் கல்லூரி காலேஜ் போட்டுருவோம் குறைஞ்சது இருநூறு ரூபாய் வாங்க முடியாத எத்தனையோ மாணவிகளுக்கு இன்னைக்கு உதவியா இருக்குல்ல உண்மையா எவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு செமஸ்டர் பீஸ் கட்ட முடியும் ஒரு வருஷத்தோட பணத்தை வச்சு கலை கல்லூரியில ஒரு செமஸ்டர் பிரைவேட்ல படிக்கிறாங்க புக் வாங்க முடியும் எத்தனை பேர் இன்னைக்கு எல்லாம் லைப்ரரி புக் எடுத்துட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிற பிள்ளையா இருந்தாக்க அந்த மாதம் ஆயிரம் ரூபாயை வச்சு இன்னைக்கு ஏழை பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க கிழிந்த துணி போட்டுட்டு போறாங்க கல்லூரிக்கு ஆமா அப்போ மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் வரும்போது அரசு அரசு பள்ளியிலோ கல்லூரியிலோ ஒரு மாணவர் படிக்கிறாங்கனாக்க அவங்க ஒரு புது துணி வாங்கிட்டு கௌரவமாக போக முடியும் ஏன்னா ஆடை என்பது வந்து ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா கிழிந்த ஆடை ஆடையை போட்டுட்டு போறவனுக்கும் ஒரு நல்ல ஆடையை உடுத்திட்டு வரவனுக்கும் வித்தியாசம் இல்ல இதெல்லாம் வந்துட்டு இது வறுமையிலிருந்து வந்த குஷ்பு வந்துட்டு தன்னுடைய வறுமை இந்த மக்களை இழிவுபடுத்த ஏற்கனவே சேரி மனித மொழின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டாப்ப குஸ்பு வீட்டு முன்னாடி செருப்பு குடிச்சுக்கிட்டு எல்லாரும் போய் அடிச்சிருந்தாங்க குஸ்புக்கு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தேவ இல்ல குஸ்புக்கு இல்லைங்களா தட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க பாத்ரூம் அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் எதுன்ட்டு ஓகேங்களா இல்ல இவனுங்க பின்னாடி நின்னுட்டு இருந்தாங்க இல்லைங்களா கொஞ்சமா சொரண அதாவது சோத்துல உப்பு போட்டு திங்கலோன்னா இருந்தாக்கா அப்பயே பதிலடி கொடுத்துருப்பான் ஏன்னா இது வந்துட்டு என்னைக்கும் போயிட்டு வீட்டு வேலை செஞ்சு அவனுக்கு வந்து சோறு சாப்பிடல சங்க காப்பு வச்சுக்க அவர்களுக்கு சாப்பாடு சாணியும் கோபத்து இருந்தாலும் அதுக்கு அந்த கோபம் மொத்தத்துல அதுலயே கொஞ்சமா உப்பு இருக்கும் அது சாப்பிட்டு கொடுத்தா அவனுக்கு உருவாது அப்படின்னு நம்மளுடைய ஆதங்கம் இல்ல இது வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா குஷ்போட இந்த வாய்ப்பொழுப்பெல்லாம் அடக்கிக்கலாக்கா இப்ப தென்சென்னை தொகுதி கேட்டுங்களா தென்சென்னை தொகுதி வந்து நடுத்தர ஏழை பிற்படுத்தப்பட்ட ஒழுக்கப்பட்ட மக்கள் அதிகமா இருக்க பகுதி தெருவுக்கு நீ ஓட்டு கேட்டு வருவாயில்ல புஷ்பு மூஞ்சில ஊற்றுறாங்களா அது ஒரு சாக்கடத்தோட அதை பத்தி பேசலாம் நம்ம சரத்குமார் தெரியுங்களா சரத்குமார் என்ன கட்சி நீங்க என்னங்க உங்க சின்னத்துல நிக்க சொல்றீங்க என் கட்சியே அதாவது சரத்குமார் வந்து பாத்தீங்கன்னா முடிவு நல்ல முடிவா இல்ல கேட்ட முடிவு இல்லாமையோட முடிவு அதான் வந்துட்டு தன்னோட லட்சியத்தை நிறைவேற்ற முடியல தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற முடியல மாநில மாமியாரின் மானியாரின் மாமியாரின் மான்யாரின் நிறைவேத்தலாம்னு நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு பிஜேபி ல போய் தன்னோட கட்சியில இருக்கிறதே பத்து பேரு ஆமா அவனை பத்து பேரை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு இணைப்பு விழா பிரம்மாண்ட விழா மாதிரி நடத்தி இருக்கிறாங்க அண்ணாமலை வந்து கேட்டிருக்காரு எங்க அவங்க கட்சி தொண்டர்கள் நம்ம சடத்துமாறு வடிவேல் மாதிரி பாக்கெட்ல இருந்து அப்படின்னு சொன்னாரு அதை விட இல்ல அந்த கூட்டத்திலயும் பாருங்க ஒருத்தர் வந்துட்டு இது பாயிண்ட்டு பிஜேபியோட கட்சி என்னன்னாக்கா சரத்குமார் கட்சியில பதினோரு அப்படின்னு மிகப்பெரிய போச்சு என்னடா இது இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னாக்கா என்னன்னாக்கா சரத்குமார் கட்சியில ஒரு பதினூவா பேர் இருந்திருக்காங்கல்ல இவரும் ஒரு அஞ்சு கட்சி அமாவாசை தான் இருக்கும் இல்ல அஞ்சு கட்சி அமாவாசை அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயங்களா விஸ்வ அவர்கள் போல வந்துட்டு இதாச்சு இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு காரணம் என்னன்னாக்கா அண்ணாமலை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா முதல்வர் கனவுல வந்து ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி அவர் பிரதமர் கனவுக்கு போயிட்டாரு இல்ல கனவுக்கே போயிட்டாரு 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 பிரஸ் மீட் எல்லாம் சமீப பிரஸ் மீட்ல பாத்துருங்க தன்னை ஒரு நரேந்திராவா நினைத்து கொண்டு பேசி இருக்கிறார் அண்ணாமலை அவருடைய கேரக்டர் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துருச்சு நரேந்திரா சொல்ல வேண்டிய பதில்கள் எல்லாம் இன்னைக்கு அண்ணாமலை பேசிட்டு இருக்கிற அந்த அளவுக்கு வந்துட்டாரு தீய சட்டத்துல கூட பாத்தீங்கன்னா உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாநிலத்தின் மக்கள் மேல உரிமை அதிகம் இருக்கிறது மாநில அரசாங்கத்துக்கு தான் மாநில அரசாங்கத்து மாநில அரசாங்கம் தான் எங்களோட நேரடி தொடர்புல இருக்குது ஆமா ஒரு எம்எல்ஏ கிட்ட வந்து இது பண்ணி உங்க கட்சி எம்எல்ஏக்கு மக்கள்கிட்ட இருக்க மாட்டேன் அது வேற பிரச்சனை நம்ம வந்துட்டு இது பண்ண அப்படிங்குள்ள பிரதமர் கனவுல இருக்கிறாரு ஆனா அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா

நாங்க வீட்டுல பேசணும் பொதுவா சொல்லிருந்தா போதும் இது வந்துட்டு ஒரு அக தொழர் இப்ப நாமலாம் சொல்ற மாதிரி இருந்தாக்கா ஒரு அநாகரிக அவரவே சொல்லிட்டாரு பெட்ல வந்து பட பொறனு பொறன்னு அவங்க மனைவி கேட்டாங்களாம் என்னங்க நீங்க பொறந்து பொறன்னு பழகிருந்தீங்க என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றதுதான் எனக்கு ஏன் கனக்கு கனவு வருது மோடி குடி சரின்னு தேவை ஆற்ற போறேன் காமராஜர் ஆட்சி அமைக்க போறேன் அவர் கட்சியில போய் சேர்க்காம கொள்ள நினைத்த ஆர் எஸ் எஸ் பாஜகவோட சேர்ந்து காமராஜர் ஆமா காமராஜர் வீட்டோட வச்சு கொழுத்ததான பாத்தானா அதான் வந்துட்டு கிடையாது இன்னைக்கு அந்த கும்பலோட சேர்ந்துகிட்டு காமராஜராஜ் காமராஜராஜ் இன்னைக்கு காமராஜர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியாலே கொடுக்க முடியாத சூழல்ல தான் இருக்குது ஆமா அப்படி இருக்கும் பதி சொல்றேன் இனிமேல் எவனாலையும் காமராஜர் ஆட்சி கொடுக்க முடியாது இல்ல வாய்ப்பு இனிமேல் எவனாலையும் கக்கன் போல வாழ முடியாது ஆமா அதே மாதிரி இனிமேல் யாராலையும் பெரியார் மாதிரி வர முடியாது அவ்வளவுதான் இதுதான் வந்துட்டு யதார்த்தமான சமாச்சு இந்த காமராஜர் ஆட்சி கலைஞர் ஆட்சி அண்ணா ஆட்சி இதெல்லாம் வந்துட்டு முடிந்து போன ஒரு விஷயம் முடிந்து போனா தீ யாராலையும் கொண்டபடியாது ஆனா அந்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும் மனசாட்சி இருந்தா மக்களின் துயரங்களை துடைக்கிறோம்னாக்கா அந்த நிலைக்கு எடுத்து போக முயற்சி போனால்தான் அவங்க மாதிரி இது பண்ண முடியாது ஆமா கலைஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வருமான எண்ணமே இல்லாத காலத்துல ஓகே குடிசை மாற்று வாரியத்தை அமைச்சு குடிசைகளை மாத்தணும்னு நினைச்சாரு அந்த விஷன் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷனோட ஒரு தலைவன் வர முடியாது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மேடையில தான் ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க எம்ஜிஆர் யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு போட்டுவாரு குழந்தைகள் போனா யாரு போனா சாப்பாடு போனா எம்ஜிஆர் வீட்டுக்கு போனா தான் ஆனா கலைஞர் வீட்டுக்கு போனா சாப்பாடோட முக்கியம் என்னன்னாக்கா அந்த குழந்தைங்க போனாக்கா என்ன படிக்கிறேன்னு கேட்பாரு சோத்த விட படிப்பு ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம் இதே பண்பு காமராஜர்ட்டி இருந்தது அவர் ஆட்சியை சொல்லிட்டு வராங்க ஏன் எப்ப கூட அவங்க அதுவும் காமராஜர் கொல்ல முயற்சியத்தை மோடி அவர்களால் கொண்டு வர கேவலமான ஒரு விஷயம் காமராஜரை இழிவுபடுத்துறாங்க காமராஜர் மாதிரி ஒருத்தன் வரவும் முடியாது வாழவும் முடியாது அதெல்லாம் ஒரு விஷயம் இன்னொன்னு சரத்குமாருக்கு வந்து நாடா சமூக மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி நிலவையிடு போல அது ஆரம்பத்துலதான் இருக்குது இல்ல இப்ப வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு போல ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் பெற்ற ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லிதான் அந்த சமத்துவ மக்கள் கட்சியை நாடார் முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சு விட்டாங்க ஆனா இப்ப அதுல இருந்தே இவர் பேங்க் அடிச்சிருக்கிறாருன்றும் போது அவர்கள் மத்தியில பெரிய சலசலில்லா விஷயம் என்னக்கா கருணாகராஜன் எல்லாம் அங்க இருந்துதானே வந்தாங்க சமதமோ கல் கட்சி தான் வந்தாரு ஆமா ஓ இரண்டு பிரிந்து போட இருந்து பிரிந்து போட இல்லை எடுத்து தான் வந்தாங்கன்னு ஒரு தகவல் அது சரியான கண் யாருன்னே ஒரு செய்தி பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் ஏதோ படிச்ச மாதிரி அப்படி இருக்கும் போது இதெல்லாம் வந்துட்டு இது இல்ல என்னன்னாக்கா இவர் போய் சேர்றதுனால அதான் வந்துட்டு அண்ணா திமுக வந்துட்டு பாஜகோட சேர்ந்து இருந்தால் கூட பாஜக ஓட்டு விடுவார் அது வேற பிரச்சனை இவரு போய் எந்த பிரயோஜனமும் இல்ல இதுக்கு ஒரு பெரிய இணைப்பு விழாம நடத்திட்டு ஒரு காமெடியை பண்ணிட்டு இருக்காங்க அநேகமா ஆஹ் தூத்துக்குடியில அவர்களுக்கு ஒரு சீட்டு வந்துட்டு உறுதிப்படுத்தி இருக்கிறாரு இவருக்கு ராஜ்யசபா சீட்டும் இல்ல கட்சி தலைவர் இது பண்ணி நிறைய ராஜ்யசபா அடிப்படுது தேமுதிக ஒரு ராஜ்யசபா கேக்குறதா அடிபடுது பாமக ஒரு ராஜ்யசபா கேக்குறதா அடிபடுது நிறைய வச்சிருக்கீங்களோ ராஜ்யசபா கொடுத்து பழக்கப்பட்ட கட்சி பிஜேபி ஒட்டு மொத்தமா ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் போடும்போது நிர்மலா அவர்களை வைத்துதான் அல்வா கிண்டுவாங்க ஆமா அதனால அதனால வந்துட்டு என்னன்னாக்கா யார் வேணும் வாங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ராஜ்யசபா கொடுப்பாங்க எழ்முரு இப்பதான் மத்திய பிரசா ராஜ்யசபா கொடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அன்புமணிக்கு இது வேற யாருக்கோ குடுக்கலாம் இல்ல ஏன் ஏற்கனவே இருந்த ஒரு நபருக்கு இல்ல இது என்னமோ ஏதோ கொள்ளைப்புறத்துல போற மாதிரி இருக்கு எல்லாமே வெளிப்படையா சொன்னா கொள்ளை தமிழ்நாட்டுக்குள்ள நேரடியா ஆட்சியை பிடிக்க முடியாது கட்சியை வளர்க்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணா திமுக முதுகலை ஏறி சவாரி நினைச்சாங்க அண்ணா அதிமுக வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி உஷார் ஆன உடனே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வச்சாச்சு ஆமா இன்னைக்கு அதிமுக நாம கடந்த முறை பாத்தீங்கன்னாக்கா பேசுனது போல தேமுதிகவும் பாமகவுமே போ பிஜேபி அதிமுக போக ரெடியா இருக்கிறாங்க பிஜேபி வந்துட்டு அண்ணாதி அக நினைச்சும் போது அதிமுக பலம் எதுன்றது அதிமுகவுக்கு தெரியுதோ இல்லையோ பிஜேபி தெரிஞ்சுக்க புடுங்குறா ரெட்டலையன்

கட்சியோட இதுல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா தொடர் நாம அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நேரம் இது ஒரு எதிர்கட்சி நமக்கு தேவை இந்த மாநில எதிர்கட்சியை நாம ஒழிச்சிட்டோம் அப்படின்னாக்க இவன் இடத்த காலி பண்றதுதான் பிஜேபி பிஜேபி அந்த இடத்துல நிரப்புறதுதான் அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல கூட நான் என்ன சொல்லுவனா ஒருவேளை அதிமுக காணாமல் போய்விட்டால் அந்த இடத்தில் எதிர்கால அரசியல் திமுக சிசிக்க உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது ஆனா இப்போ கடந்த கால அந்த நிலவரம் அப்படி இல்லாத சூழல் இல்ல இப்ப இருக்காம இருக்கலாம் ஆனா எதிர்காலத்து அண்ணாம இது அண்ணா திமுக இதாயிடுச்சுனாக்கா பாஜக வரக்கூடாதுன்னு நினைச்சா அந்த இடத்துல வீசிக்காதான் ஏன்னா மாநில உரிமை இன்னைக்கு சுயமாக பேச அண்ணன் எது எங்க அண்ணன் அண்ணன் வந்து நெய்தல் படையை கட்டி விட்டு போய் ஆமக்கரியும் இனி சாப்பிட்டுட்டு வருவார் அவ்வளவுதான் அவர்தான் பிரயோஜனம் இல்லைங்க கட்சி வளருதுன்னு சொல்லுவாங்க ஓட்டு வரும் மக்கள் தொகை பெருகும் போது பதினெட்டு வயசு மனம் இது பண்ணுவாங்க கொஞ்சம் ஆட்கள் வருவாங்க திமுக கூடும் அண்ணா திமுக கூடும் எந்த கட்சியும் ஓட்டு வங்கி ஆமா ஓட்டு இருக்கீங்களா எல்லாம் ஏறிதானே இருக்குது ஆமா அதனால வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு இத கடைசி வரைக்கும் சீமான வந்துட்டு இப்ப நான் இன்னும் நான் ஓப்பனா சொல்றேன் இப்ப ஒரு அஞ்சு வருஷம் பத்து வர இல்ல இப்பவே நிறைய முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் விளையிட்டாங்க கட்சி செலவு பண்ணி கட்டமைப்பை ஏற்படுத்தி முக்கிய பொறுப்பாளர்கள் நிறைய விளக்கிட்டாங்க அவர்களுக்கு முக்கியத்துவம் தரல அப்படின்ற மாதிரி நிறைய நிச்சயம் சொல்றேன் அந்த இது நாம் தமிழர் கட்சி அடுத்த தேமுதிகாவோ மாறிட்டு இருக்குது அதனுடைய வீழ்ச்சியை விளிம்பை நோக்கி போயிட்டு இருக்குது கொஞ்சமா சீமான் வந்துட்டு உண்மையிலேயே இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து கட்டமைப்புல வந்து உறுதியா இருந்தார்னாக்கா நிச்சயமாக சொல்கிறேன் அவர் வந்துட்டு இதை இப்பயே தடுத்து நினைத்தா அந்த கட்சி நாசமா போயிடுச்சு ஏற்கனவே நாசமாயிடுச்சு அந்த கட்சி வந்துட்டு இருக்கக்கூடாதுன்றதுல எனக்கு முன்மை உண்மையான உடன்பாடு இருக்குது அண்ணா அண்ணா பாஜக இருக்கும்போது நம்ம தமிழக தேவையில்லை ரெண்டுமே ஒரே சித்தாந்தம் ஆனா திமுக இருக்கும்போது அண்ணா திமுக நம்ம ஏன் சொல்றோம்னாக்கா ஒரு தேசிய கட்சி நடுவில் இது வந்து எம்ஜிஆருடைய கனவு அண்ணா திமுக ஆளுங்கட்சின்னா திமுக எதிர்கட்சி திமுக அண்ணா அதிமுக எதிர்கட்சி சட்டமன்றத்துல எம்ஜிஆர் சொன்னது இருக்கு அது வந்துட்டு எப்பவுமே இருக்கணும் அந்த இடத்துல இப்ப அதிமுக காலி ஆயிடுச்சுனாக்கா அந்த இடத்துல ஒரு மாநில சுயாட்சியை பேசக்கூடிய இன்னைக்கு வந்து வலிமையான கட்சினாக்கா நான் உறுதியா சொல்றது விசிகா மட்டும்தான் தான் அந்த இடத்துல விசிகா வந்தே ஆகும் சிகாவையும் திமுகவும் ஒத்த கருத்து ஒத்த சிந்தனை சொல்றேன் இப்ப இவர்கள் எப்படி எதிர் துருவமா எதிர் துருவமா இல்ல இரு துருவமா இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்த வேண்டியதா இருக்குது ஓகேங்களா இருமுனை தாக்குதல் நடத்த வேண்டிய இவர் ரெண்டு பேரும் எதிர்த்து நில்லுங்கன்னு நம்ம சொல்ல கிடையாது திமுகவும் விசிக்காவும் எதிர் நீளம் சண்டை போடுங்கன்னு சொல்லல ரெண்டு பேரும் சமப இது

ஒருங்கிணைந்த ஆட்சின்னு சொல்றீங்க ஓகே ஒருங்கிணைந்த ஆட்சி நல்லா இருக்கும் இப்ப நம்ம மாநில உரிமைகள் படிக்கப்படும் போது காங்கிரஸ் கட்சி ஒருங்கிணைந்த தான் கொடுத்தாங்க ஆரம்பத்துல எத்தனை பிரச்சனை காமராஜ் அவர்கள் வந்துட்டு பக்கத்து மாநிலத்துல இருக்க காங்கிரஸ் கட்சியெல்லாம் தேசிய தலைவர்கள் நம்பி நம்பி பல இடங்களை ஆமா ஓகேங்களா அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான வாய்ப்புகள் இல்ல சோ வந்துட்டு மாநில கட்சிகள் இது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லல ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒற்றுமையா பலமா இருக்கணும்னா மாநில கட்சிகள் வந்துட்டு பலமா இருக்கணும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா நான் இன்னும் வெளிப்படையா சொல்றேனே இந்தியா இந்தியாவா இருக்கணும் மாநில கட்சிகள் மட்டும் இல்ல தமிழர்கள் தமிழரா இருக்கணும் கன்னடர்கள் கன்னடரா இருக்கணும் தெலுங்கர்கள் தெலுங்கர்களா இருக்கணும் மலையாளிகள் மலையாளிகளா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் உத்தர ஊபி உத்தரப்பிரதேசத்துல இருக்க மக்கள் அங்க இருக்க பீகாரிகள் இவர்கள்லாம் பீகாரிகளா இருக்கணும் உத்தரப்பிரதேச மக்கள் உத்தரப்பிரதேச மக்களாவே இருக்கணும் ராஜஸ்தான் மக்கள் ராஜஸ்தானிகளாக குஜராத் மக்கள் குஜராத்திகளா இருக்கணும் அவர்களுக்கு மேல நீ இந்தியான்ற முகமூடிய ஒட்டி இதுதான் இந்தியன்ற முகமூடிய ஒட்டி இதுதான் உன் முகம் நீ நம்ப வச்சுனா இந்தியா சீர்கழிஞ்சு இந்தியாவுடைய நிலைப்பாடு எல்லாம் போயிடு அதுக்கு வந்துட்டு சரியானது மாநில கட்சிகள் இந்த மாநில உணர்வோட இருக்கணும் அந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுகவும் அதிமுக போயிடுச்சு ஆனா வீசிக்கா இருக்குது அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது

இப்போ ஆல்ரெடி இவங்க வந்து நியமிச்சிட்டாங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் நியமிச்சிட்டாங்க இதுல என்ன சிக்கல் இருக்கு கட்சி எடப்பாடி தான் இருக்குன்னு அப்பட்டமா எல்லாருக்கும் தெரியும் மாவட்ட செயலாளர்கள் யாருக்கு ஆதரவு அதிகமா இருக்குதோ ஆமா அங்க தொண்டர்கள் அதிகமா இருக்கு இப்ப ஏன் பிரச்சனை என்னன்னாக்கா பிஜேபி தனக்கு வாராட்டர்களுக்கு சாதகமாக செயல்படுது ஓபிஎஸ் அவர்கள் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறாரோட ஒட்டுக்கா கொண்டு போய் கட்சியை எடப்பாடி கிட்ட கொடுத்தாச்சு கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க கடைசிட்டு பாத்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி நெருங்கும் போது ஈபிஎஸ் அவர்கள் வந்துட்டு அதிமுகவை அது அண்ணாமலையோட வாய்க்கொழுப்பு தான் அதனால வந்துட்டு எவ்வளவுதான் அடிமையா இருந்தாலும் நீ குட்ட குட்ட ஒரு நாள் அவன் எழுந்திருப்பான்ல அந்த மாதிரி எழுந்துச்சிட்டாங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓ நீ கட்சி சின்னம் கிடைச்சோடனே பண்றியா ஏன்னா அண்ணா திமுக பலம் சின்னம் ஆமா அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சின்ன இருந்தாதான் நீ பேசுவ சின்னத்தை முடிச்சுக்கிட்டீங்க முடிஞ்சிச்சுல தேர்தல் பாஜக வந்து திட்டம் போட்டுதான் ஒவ்வொரு காய் நகர் காய் நகர்த்தது அதாவது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இது இந்த ஆபத்து அண்ணா திமுகவுக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு எப்படி சமத்துவ மக்கள் கட்சி சரத்துக்குமா இணைத்தாரோ நாளை நிச்சயமாக ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா பாஜகவோட கூட்டணி வைத்தால் இதே நிலைமை வந்துடும் பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த மூன்று நான்கு வருடங்களுக்குள்ள பிஜேபியோட கிடைக்க வேண்டிய அவசியம் வந்துடும் என்ன தைரியத்துல இப்ப பாமக வந்து பாஜக கூட்டணிக்கு போகுது ஒன்னும் புரியல நமக்கு ஏன்னா இந்த பக்கம் அண்ணா திமுக இல்ல சின்னத்துக்கு சிக்கல் வர மாதிரி இருக்குது மாம்பழ சின்னத்தான் நிக்க போறாங்க அப்படி இல்லை அண்ணா திமுக தொண்டனை பொறுத்தவரை தான் அவனுக்கு ரெட்டலைய பார்த்தாலே ஒரு உசுப்பு வரும் பாருங்க நான் வெளிப்படையா பாத்துருக்கேன் ஓகேங்களா எங்க ஊர் சைடு ஒரு மரத்துல வேப்ப இருந்தா கூட அப்படி சந்தோஷப்படுவான் ஓகேங்களா அவனுக்கு அந்த இலைய பிரிச்சுக்கிட்டு ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு வேப்ப குழந்தை பிச்சுக்கிட்டு அதை ரெண்டு பக்கம் காட்டிட்டு போகலாம் ஓகேங்களா அந்த மாதிரி எல்லாம் இருக்குது ரெண்டு விரல் மட்டும் இல்ல அவன் எப்படி வேணா கொண்டு போகணும் அந்த அளவுக்கு ஊறி ஊரிய எரிஞ்சிச்சின் அப்படிப்பட்ட சின்னம் வந்துட்டு இல்லேன்னா அண்ணா திமுக தொண்டனுக்கே வந்துட்டு வேலை செய்ய பிடிக்காது சரி தொழர் இப்ப வந்து ஒருவேளை பாமக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாஜக கூட போயிடுச்சு இப்போ எப்படியும் தமிழகத்துல இந்திய அளவுல ரிசல்ட் எப்படி இருக்கோ தெரியாது ஆனா தமிழகத்துல பிஜேபியினுடைய வளர்ச்சி வெற்றி வாய்ப்பு என்பது வந்து துளியும் கிடையாது நாப்பது தொகுதியுமே இந்தியா கூட்டணி தான் வந்து வெற்றி பெற்ற கருத்து கணிப்பு வந்திருக்கு கலை யதார்த்தமும் அதுதான் தோழர் இப்போ எந்த தைரியத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜக கூட கூட்டணிக்கு போயிருது ஏன்னா இந்த தேர்தல்ல வந்து இந்திய அளவுல ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா தமிழகத்துல நிச்சயமாக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாது நாற்பது தொகுதியிலுமே இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் எந்த தேரியத்துல பாஜக கூட கூட்டணி அமைக்கிறாங்க ஒருவேளை இவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி அமைச்சு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி சரிவு ஏற்பட்டுச்சுனாக்க அடுத்த சட்டமன்ற தேர்தல இவர்களுக்கு வந்து இடையூறா இருக்காதா இல்ல அந்த கவலை வந்துட்டு திரு ராமதாஸ் அவர்களுக்கு இருந்ததுனாலதான் இவ்வளவு நாள் அந்த கூட்டணியில இழுபடி அவர்களுக்கு வந்து நினைச்ச இந்த கட்சியிலே இழுபடி இருந்தது அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக செலக்ட் பண்றாரு அதுக்கு ரெண்டு காரணம் அன்புமணிக்கு எப்படியா திரும்ப ஒன்றிய அமைச்சர் பதவியை வாங்கிடணும் இது கூட இல்ல இணையமைச்சரோ இதோ இல்ல இன்னைக்கு ஆகிடணும் இணையமைச்சர்ல கூட தனி பொறுப்பு கொடுத்து சைனிக் வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி இல்ல இவர் கேபினட் மினிஸ்டர் ஆன ஆசை இவருக்குள்ள விட்டு போகல ஆனா பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா ராமதாஸ் அவர்களுக்கு கட்சியை பத்தின கவலை இருக்கு அதனாலதான் அவர் அந்த அண்ணா திமுக போனாங்க கட்சி சேஃபா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அண்ணா திமுக அந்த சின்னம் தான் பலம் இன்னொன்னு ராமதாஸ் அவர்கள் வந்து வெளிப்படையா சொல்றாரு அண்ணா திமுக தலைமைகள் எப்படி ஒண்ணா இருக்கு தொண்டர்கள் உயிரை கொடுத்து வளர்த்தோம் தொண்டர்கள் உண்மையா இருப்போம் ஓகேங்களா புரியுது அது வந்து தலைமை இங்க சரியில்லை ஆனா வந்து தொண்டர்கள் வந்துட்டு இதன்ட்டு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் பிரஸ் மீட்ல சொன்னது அப்ப பாஜக கூட்டணியோட விருப்பம் வந்து அன்புமணியோடய விருப்பம் விருப்பம் அவ்வளவுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணா அதிமுக ரெட்டல இல்லைன்னு சொன்னோடனே இவருக்கே கொஞ்சம் பயம் வந்துருச்சு ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு தோல்விக்கான ஒரு நிலைப்பாடு வந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க இப்போ இந்த ரெட்டையில பிஜேபி பக்கமும் கூட்டணி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த இது தேர்தல் அறிவிப்பு வரத்துக்குள்ள இது பண்ணாதான் இதாகும் அதுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சு அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெட்டலைக்கு அதிமுக ஒருவேளை நீதிமன்றத்தின் மூலம் கிடைத்தாலும் கூட்டணி வந்துட்டு திரும்ப ஒரு வந்து சேருவாங்களான்னு ஏதாவது அப்படி கூட்டணி வந்து சேர்ந்தாலும் இதோ ஆக்சுவலா என்ன ஒரு கொடுமைனாக்கா

இல்ல கண் துடைப்பா இருந்தாலும் அது கொடுத்ததன் விளைவை எடப்பாடி சந்திச்சாரு ஏன்னா தென் தமிழகத்துல இன்றைய ஒரு இன்றைக்கு வரைக்கும் அவரால் உள்ள போக முடியல ஏன்னா தேவர் சமூகம் எல்லாம் ஒன்று கூடி அவருக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துறாங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து துரோகம்ன்றதெல்லாம் எதுவும் கிடையாது கேட்டாங்க செஞ்சு கொடுத்தாங்க அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சா இல்ல இம்ப்ளிமெண்ட் ஆகல இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அந்த தேர்தல்ல அதற்கான பலன் கூட அவருக்கு கிடைக்கல கிடைக்காது ஏன்னா நீ சமூக நீதியை தவறா புரிந்து கொண்டு

அவங்களுக்கே தெரியுது கடைசி நேரத்துல போட்டு இவர் ட்ராமா பண்றாங்க ஆமா ஆமா ராமதாஸ் சவரங்கால கூழ் பண்ணியிருக்கலாம் அது மூலியமா கூட்டணி வச்சிருக்கான் அவன் மக்களுக்கு அறிவு இருக்குல்ல ஆமா இன்னுமே எத்தனை காலத்துக்கு தான் அரசியல் தலைவர்கள் சொல்ற பொய்யே நம்பிட்டு இருப்பாங்க ஓகே இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாமே பார்த்துட்டு இருக்கான் ஆமா ஓகேங்களா தலைவரோட பேச்சுக்களை கேட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு சட்டத்தில் இருக்க குறைநிலைகளை நம்ம அரசியல் தலைவர்கள்ல இருந்துகிட்டு சாமானிய மக்கள் அது மட்டும் இல்லாம சமூக செயற்பாட்டாளர்கள் இப்ப ஐயா சுபவி அக்கா மதிவதனி இவர்கள்லாம் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கிழிச்செடுக்கிறாங்க மணியமையக்கா எல்லாம் தெளிவாகவே அடிக்கிறாங்க சோ இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்துட்டு மிக தெளிவாக இருக்கு தலைவர்களை பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் திருமாவத்தர் போதும் பாஜக இந்த விடஒதுக்கீட்டுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் மிக தெளிவாக சில நுணுக்கமான விஷயங்களை பேசுவாங்க முதல்ல ஸ்டாலின் அவர்கள் இது போலியான ஒரு இதுன்றத ஆரம்பத்திலேயே உடச்சி காட்டினாரு எடப்பாடி மிக பெரிய துரோகம் செய்றாங்கன்னு அவர் உடச்சு காட்டிட்டான் இப்ப நீதிமன்றத்துலதானே கிடக்கு அந்த இடத்துலதான் இருக்குது இது வந்து மேல தெரியும் அதாவது இந்த பத்து புள்ளி அஞ்சு ஒட்டுமொத்த இட ஒதுக்கீட்டுக்கே மிக பெரிய சிக்கலை கொடுக்க வேண்டியதா இருந்தது அந்த அளவுக்கு ஆட்டம் காணக்கூடிய விஷயமா இருந்ததுனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா கண் துடைப்புன்னு தெரியும் தின்னா அந்த சமயத்துல ராமதாஸ் அவர்கள் எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டு ஒரு சப்பை காரணம் அதுக்காக வச்சாங்களே தவிர ஆஹ் எடப்பாடி பழனிசாமிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இது துரோகம் பண்றது ஓகேங்களா அதே மாதிரி இது பண்ணிக்கலாம் மக்கள் வந்து ஏத்துக்கல எதுக்காக நாடகம் தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடுகளும் மக்கள் வந்து நம்பறதா இருக்கும் அதனாலதான் இந்த பிரச்சனைகள் வந்தா அப்படி நம்பியிருந்தாட்டு இதாயிட்டு இருக்கு அதனால வந்துட்டு இதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது இவர்களால எந்த ஒரு பயனால ஆனா பாஜக இந்த தேர்தல் சொன்ன மாதிரிதான் நாற்பது தொகுதியில திமுக ஜெயிக்கணும் இல்ல அது உறுதியா ஜெயிச்சிடும் ஆனா அதை விட முக்கியம் என்னன்னாக்கா நாற்பது தொகுதிகள பிஜேபி ரெண்டாவது இடத்துல வரக்கூடாது

இப்போ நம்ம பாஜக கூட பாமக சேர்ந்தா அந்த இரண்டாம் இடம் என்ற வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கும்ல இல்ல வாய்ப்பு இல்ல இல்ல ஒன்றரை கோடி வன்னியர்கள் இருக்கிறதாக ஐயா ராமதாஸ் சொல்றாரு அந்த ஒன்றரை கோடி சமூக மக்களும் பாக்காளி மக்கள் கட்சியில தான் இருக்காங்களா ஏன்னா விஜய் விஜய் கட்சில ஆட்கள் சேர்ந்த மாதிரி சொல்லாதீங்க அம்பது லட்சம் பேர் ஏதோ ஒரே நாள்ல சேர்ந்து சொல்றாங்க ஏன்னா எட்நூறு கோடி மக்கள் இப்ப சேர்ந்து முடிச்சிட்டாங்க இதுல என்ன ஒரு விஷயம் கூட விஜயோட கட்சியில சேர்ந்துட்டாங்க கேட்டாங்க தொடர் ஒரு பதினேழு வருடங்களாக கட்சி ஆரம்பிச்சு பதினேழு வருடங்களாக போராடி கொண்டு சீமானவர்களுக்கு ஒரு நாப்பது லட்சம் தாண்டல இன்னும் வாக்குகள் ஆனா ஒரே நாள்ல பாருங்களேன் ஐம்பது லட்சம் வாக்குகளை சீமா இதுல அவர்கள் பெற்று இருக்கிறாரு இதை நான் சொல்றேன் சீமானுடைய நேர்மை அந்த இடத்துல ஒரு இடத்துல நான் சொல்றேன் ஏன்னா சீமானவர்களுக்கு வந்து கட்சியை வந்துட்டு மெம்பரா சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா விண்ணப்பம் ஆன்லைன் சேர்க்கல இந்த தோழர் அவங்க வந்து சின்ன சின்னதா பூத் போட்டு நம்ம செல்போன் செல்போன் கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதுதான் நியாயமான கட்சி சேர்க்கை எல்லா கட்சிகளும் இப்படிதான் பண்ணுவோம் பிசி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த வருஷத்துக்கு ஒரு மாதத்தை இது பண்ணி கட்சி உறுப்பினர் சேர்க்கை பண்ணுவாங்க திமுக பண்ணுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்யறாங்க மக்கள் நலனில் அக்கறை உள்ள கட்சிகள் கட்சி வந்துட்டு உண்மையிலே வளர்க்கணும் நினைக்கிறவங்க நேரடியா போயி நிப் கட்சி வளர்ப்போம் டிஜிட்டல்ல இவனும் வளர்க்க மாட்டான் நம்ம பாஜகவுக்கு நூத்தி எட்டுக்கு போன பாஜகவே நன்றி இல்ல அது ஒரு நல்ல நன்றி இருக்குது இதுக்குதான் நான் சொல்ல வந்தேன் விஜய் அவர்கள் கட்சியில வந்துட்டு அம்ப இது அஞ்சு அம்பது லட்சம் சாரி அம்பது லட்சம் சம்பிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலா தான் இது பண்ணாங்க வாட்ஸ்அப் மூலிமா நம்பர் சேர்க்கை வந்து நடக்குது நடக்குது அப்படிங்கா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்துட்டாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்துட்டாரு அப்படின்னாக்கா இப்ப பதினாலு கிட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி நவம்பர் மாசம் நினைக்கிறேன் அவர் வந்து பிஜேபி ல சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருக்கு மெம்பர்ஷிப் நம்ம இதோட வருது ஓ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் கழிச்சு வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர்ல அப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரியில இறக்குறேன் ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர்ல வருது அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்சவர்கள் தான் இருந்தாங்க அது என்னன்னாக்கா ஆமா பிஜேபில வந்துட்டு ஏ என் எஸ் தான் படிந்தாரு நான் வந்துட்டு அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரைவேட் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அப்ப எல்லா கட்சியோட பிஆர் ஓடையும் கான்ட்ராக்ட் ஏன்னு பஸ் ஆனா இந்த மாதிரி வந்திருக்கு நான் அதுக்கு எங்க அப்பா இறந்து போயிட்டார் எப்ப நான் வந்திருக்கேன் இல்லப்பா மிஸ்டு கால் கொடுத்தாரு கொடுத்துருப்பாரு நாங்க என்ன வேடிக்கைனாக்கா அது ஏன் நம்பருக்கு வந்தது இந்த என்னுடைய நம்பர் ரொம்ப நாளும் நான் தான் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஓகே இது ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகள்ல இருந்துட்டு அந்த ஒரே நம்பர் என்கிட்ட ரெண்டு நம்பர் இருபது வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கேன் ஒரே நம்பர்ஸ் மாத்தவே கிடையாது தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்க அந்த நம்பர் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்த உடனே சொன்னாங்க என்னன்னாக்கா எங்க அப்பா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பேராலிசிஸ் அட்டாக்கால அவர் வீட்டை விட்டு வெளியே போனதும் கிடையாது படுத்த படுக்கையே இருக்கிறாரு வீட்டை விட்டு வெளியே போக கிடையாது தான் இருப்பாரு அவருக்கு ஆண்ட்ராய்டு போன் ஆப்ரேட் பண்ண தெரியாது எங்க அப்பாவுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது அதுவும் நாங்க ஆண்ட்ராய்டு போன் வாங்குற காலத்துல எங்க இது பண்ண முடியாது கூட வச்சு எங்க அம்மா வச்சாலும் எங்கிட்டயே பேச முடியாது நாங்க ஊர்ல இங்க சென்னை வந்ததுக்கு அப்ப அப்படிதான் நிலைமை இருந்தப்ப பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு கட்சியில வந்து விசிட் கால் கொடுத்து சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை பேஸ்புக்ல போட்டப்ப இந்த கேவி ஆனந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் சங்கர் கிருஷ்ண ஏதோ ஒருத்தர் ஜேஜே படத்துல மாதவன் நடிச்சிருக்கிறாரு அப்புறம் இந்த ஆஹ் கோபடத்துல எல்லாம் ஜட்ஜா வந்திருப்பாரு அவர் வைக்கல அந்த மரவட்ட காமெடியில ஒருத்தர் வருவார் ஓகேங்களா அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க இதை இப்படி எல்லாம் புதுவெளியில போட கூடாது அப்போதான் தெரியும் அது சங்கின் போட்டு ஃபேஸ்புக்ல பயங்கரமான சண்டை போயிட்டு இருந்தது ஓகேங்களா மெசேஜ் வரல அப்புறமேட்டு வந்தனாக்கா நீங்க போய் தமிழீசை கிட்ட சொல்லுங்க நாங்க நான் எதுக்கு சொல்லணும் ஓகேங்களா நான் போட்டுட்டேன் விக்கு விருப்பு உங்களுக்கு குறைச்சா நீங்க போய் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு எல்லா மெசேஜையும் டெலிட் பண்ணிட்டு என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டேன் ஓகேங்களா இப்படிதான் இருந்தது அதுக்கு அப்புறமேட்டு எப்படா எங்க அப்பா பிஜேபில சேர்ந்தாருன்னு ஒரு ருசி இருக்கு இந்த இந்த விஷயத்த ஆராயனும் போதும் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க்ல எங்க அப்பாவுக்கு ஒரு அக்கவுண்ட் இருந்தது அதுக்கு என்னோட ஃபோன் நம்பர் குடுத்துருந்தாரு என்னோட அதே இதுல வந்த அதே போன் நம்பர் குடுத்துருந்தாங்க அவனுக்கு என்ன பண்றானுங்க எங்க அப்பாவுடைய பேர்ல கட்சி மெம்பரா இது அந்த பேங்க்ல பண்ணி பொய்யா பண்ணி இந்த மாதிரி தான் ஆன்லைன் மூலியமா இது பண்ணும்போது இது ஆகும் ஜோ பைடனை கூட தமிழ்நாடு கட்சியில வந்து தமிழ்நாடு வெற்றி கழகத்தை சேர்த்த முடியும் ஓகேங்களா இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் ஐம்பது லட்சம் இல்ல எட்நூறு கோடி மக்களும் சேர்ந்துட்டாங்கன்னு இது பண்ணலாம் அட நான் விஜய் ரசிகர் தான் என் குடும்பத்துல பத்து பேர் அவங்க உங்க வீட்டுல இருக்க நாலு பேர் இருப்பாங்க ஒரு விஜய் ரசிகர் நானே ரஜினி ரசிகர் தான் ஆரங்கல ஆப் குடுத்தாங்க இல்லீங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் போட்டு இது நடந்தது அவங்களுக்கே தெரியாது இப்ப இந்த ஐம்பது லட்சம் வந்து ஓட்டுகளா எதிர்க்காது இது ஓட்டுகளாவே கட்சி உறுப்பினர்களாவே இருக்காது வேணா ஓபனா சொல்றேன்

ரொம்ப நல்லா மதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் லயால மணி கடைசியில பாத்தீங்கன்னாக்கா அவருடைய சமீப கால நடவடிக்கை எல்லாம் பார்த்தாக்கா என்னடா இவெல்லாம் பின்னாடி பெரியார் பெரியார் சுத்திட்டு இருந்தா இவளவு முட்டாளா இருக்கானேன்னு தோணுச்சு புரியுது தொடர் நாம கிட்ட நெருங்கிற ஆனா இவங்களை எல்லாம் பார்த்தாக்கா இவனோட பேச்சுக்களை பார்த்தாக்கா அந்த அளவுக்கு இருந்தது அவ்வளவு வாசிப்பழக்க இருக்க உடனே ஒரு முட்டாளா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் எப்படி தொடர் ஏதோ சமகால நிகழ்வுகளை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க மிக்க நன்றி நன்றி தொடர்